வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய பரபரப்பான தகவல் அதிமுகவில் காலையிலேருந்து. இப்போ அண்மை செய்தி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் இன்றைக்கி நைட்டு டெல்லி போகிறார், அவரு அவங்க பையன் மனோஜ் பாண்டியன்லாம் போகிறாங்க. அங்கே அவரை யாரை பார்க்க போகிறாங்க, எதுக்கு யார் வந்து அவருக்கு இங்கேருந்து வர சொன்னது, என்ன நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்களையும் பார்த்தாரு, ஓபிஎஸ் அவர்களையும் பார்த்தாரு, கேட்குறதுக்குன்னா அது வந்து குடியரசுத் தலைவருக்கான ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உள்ளே நடந்தது என்ன? இன்னொரு பக்கம் வந்து அதிமுக சட்ட விதிகள் என்ன சொல்லுது? இன்றைக்கி சி வி சண்முகம் பேசின முறை, தமிழ்முகன் விஷயம் பேசின முறை, வளர்மதி அவர்கள் பேசின முறை, இப்போ ஜெயக்குமார் பேசுகிறது, வைத்திலிங்கம் பேசுகிறது, இதெல்லாம் இவ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதிமுகவை வெளியிலிருந்து பார்க்குறவங்க ஒரு மாதிரியும், அதிமுக தொண்டர்கள் வேறு மாதிரியும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் சசிகலா, டிடிவி மற்ற எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. எங்கே போக கொண்டிருக்கிறது அதிமுக? யார் கை வலுப்பெறும்? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், கவலையோடு சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, அது தப்பே இல்லை. அதிமுக தொண்டர் பார்வையில் நம்ம பார்க்கும்போது, அதிமுகவை கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 50 வருட காலத்தில் எம்ஜிஆரை எதிர்த்தும் பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க, ஜெயலலிதாமாவை எதிர்த்தும் பேசி வெளியில் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த பொதுக்குழு மாதிரி ஒரு கேலியான பொதுக்குழு பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து சி வி சண்முகம் பேசின பேச்சு வந்து சாதாரணமாக நினைக்கலாம். அதில் வந்து எல்லா தீர்மானங்களும் ரத்து அப்படிங்கிறார். அதில் இரங்கல் தீர்மானமும் இருக்குது, அதுவும் ரத்து. அப்புறம் திமுக அரசை கண்டித்து கண்டிப்பாக ஒன்று இருந்திருக்கும், திமுக அரசை கண்டித்து தானே தீர்மானம் போடுவாங்க, அது ரத்து. அப்படின்னா தீர்மானம் எல்லாம் ரத்துன்னா என்ன கான்செப்ட்? ஒன்று, அங்கே வந்து இப்போ நிர்வாகிகள்லாம் எலெக்ஷன் நடந்தது, அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் அளிக்கக்கூடிய தீர்மானம் இருக்குது, நம்ம கேட்ட வரைக்கும் அதை சொல்கிறாங்க, அதுவும் ரத்துனா முன்னால் உட்காந்துருக்கவங்க யாருக்குமே பதவி இல்லைங்கிறதான அர்த்தம். அப்போ எல்லாருமே முன்னாடி உட்காந்துருக்கு, யாருக்குமே பதவி இல்லாமல் எப்படி இது பண்ண முடியும்? சி வி சண்முகம் பேச, அதுவும் பேசின டோன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மினிஸ்டர், ரெண்டாவது இப்போ ராஜ்யசபா எம்பி, அவர் பேசுகிற டோனை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வந்து சரியா அப்படின்னு நமக்கு தெரியல, அது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று வசு, தீர்மானமெல்லாம் ரத்துங்கும் போதே இந்த பொதுக்குழுவே செல்லாத, எப்படி நீங்கள் அதை வந்து அது சட்ட ரீதியாக நிற்காது? இது யாரும் சொல்லல, சட்ட அமைச்சராக வேறு இருந்தார், யாரும் சொல்லலையா நமக்கு தெரியலனா, காமன் மேனாக நம்ம இந்த கேள்விலாம் கேட்குறோம். ஓகே, அதற்கப்புறம் நம்ம காலையிலே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மீது அந்த பாட்டெல்லாம் எரியறது வந்து நாகரிகமான சமுதாயத்துக்கு நல்லதில்லை, அது ஒன்று. இன்னொன்று, தமிழ் மகன் உசேன் வந்து அவர்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாங்க, அவர் போய் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஒருங்கிணைப்பாளர் பேரே சொல்லலை. இது என்னங்க, என்ன சரியா, இது என்னதுங்க? எனக்கு நமக்கு உண்மையாக புரியுமே, கேட்டால் ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்ட மாட்டோம், ஓபிஎஸ் மேலே 1000 கருத்து வேறுபாட்டு விட்டோம், நம்ம இதை பற்றி தான் பேசுகிறோம். நியாயம் நாகரிகம் எது? இன்னொரு, உங்கள் கட்சியில் ரெண்டு பேர், நீங்கள் வந்து ஒற்றைத்தலைமை அவருங்கிறீங்க, நீங்கள் ஒற்றைத்தலைமை இவருங்கிறீங்க, சண்டை போட்டுட்ருக்கீங்க 8-10 நாளாக, இதுதான் ஒரு விஷயம். நாட்டு மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் குரலே கொடுக்க மாட்றீங்க. இது வந்து என்ன போக்கில் நம்ம போயிட்டுருக்காங்க? இன்றைக்கி திடீர்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒற்றைத்தலைமை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போடப்பட்ட தீர்மானங்கள், அதுக்கப்புறம் இது சட்டமே செல்லாது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, 23 தீர்மானங்களை நிறைவேற்றி கொள்ளலாம், ஓகேவா? அது கோர்ட் சொல்லுது. இவங்க ஒருவேளை அதில் பாதியாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய திரு, இதையாவது நிறைவேற்றிக்கலாம்லே, இதையும் நிறைவேற்றலைன்னா அப்புறம் பொதுக்குழு எதுக்கு தான் இன்றைக்கி கூடிச்சு? இது வந்து கோர்ட்டில் போனால் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஒன்று, இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஜானகி அம்மாட்ட வந்து 97 பேர் இருந்தாங்க, ரெண்டாக பிரிஞ்சது, ஜானகி ஜேஎனின்னு பிரிந்தது, ரெட்டப்புறா சேவல். ஜானகி 97 பேர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து 33 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 33 இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போவே பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் தான், அவங்க வந்து பெரும்பான்மையாக 97 பேர் இருக்காங்கன்னு ஜானகி அணிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் ரெட்டலையை கொடுக்கலையே, அவங்க வந்து ரெட்டலையை ஃப்ரீஸ் தானே பண்ணாங்க. அப்போ இதில் எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஒன்று, ஏற்கனவே நம்ம பழைய இது விஷயம்லாம் சொல்லிட்டோம், அதிமுகவோட பயிலாலேயே என்ன பிரச்சனைன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளரோ 5 வருஷம் நீக்க முடியாது. ஓகே, ஒருவேளை அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் நீண்ட நெடிய சட்ட போராட்டமானும், அதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியாக வேறு இருக்கீங்க, இப்படி நீண்ட நெடு பயணம் எப்படி போக முடியும்? இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் எவ்வளவு தூரம் விளையாடுதுங்கிறத ரொம்ப வேதனையாக பார்க்க வேண்டியது. ஏன்னா மற்ற கட்சினா பரவாயில்ல, உங்கள் கட்சியில் இன்னொன்று தெளிவாக கேட்குறோம், நீங்கள் ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி, அது 1000 கருத்து ஒரு பாடுகிறது அவங்க தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டு, அது ஓகே. நம்ம என்ன கேட்குறோன்னா,
இவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் எதற்கு புரியல, எதுக்கு இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணாங்க? நீங்களாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கலாம் வேலை வந்துட்டு தான் இருக்குது, வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இவ்வளோ பணத்தையும் கொடுத்து அந்த பதவிக்கு வந்து மக்கள்கிட்ட நல்லது பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி வராரா நமக்கு தெரியல. இவ்வளவு அதாவது அதிமுகவோட பெரிய கட்சிக்கு ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர்களோ ரொம்ப வெளிப்படையான தன்மையில் தான் இருக்காங்க. இதுக்கு இன்னொன்று, அவர் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இதை பற்றியே பேசாமல் டக்குன்னு பேசி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசி திடீர்னு என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்துட்டையும் கையெழுத்து வாங்கிட்டோங்கிறீங்க. காலையில் எல்லா சேனல்லையும் நம்ம பார்க்குறோம், யாரும் கையெழுத்து போட்டே உள்ளே போக மாட்டாங்க. அப்புறம் அது திடீர்னு வந்து திடீர்னு முடியுது, அதுக்குள்ளே எப்படி 2000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க? இதெல்லாம் நம்ம காமன் மேனாக யோசிக்கிறீங்கன்னா அங்கே திடீர்னு பொதுக்குழுப்பெலாம் கையெழுத்து போட்டாங்கிறாங்க. எப்போ கையெழுத்து போட்டாங்க இவங்கலாம்? ஓகே, உங்கள் கட்சி நடக்கக்கூடிய இடத்துல இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையாவது இது மாதிரி நடந்துக்குதா? உங்கள் கட்சி அதிமுக அங்கே இவ்வளோ பேர் கூடின்னு ஒரே ஆள், அதாவது 100 பேர் அவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணது வந்து நாகரிகமா? அது 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாங்க உங்களுக்கு. நம்ம டெல்லியிலாம் பார்க்குறோம், பிரதமர் மோடி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும், ஏன் இங்கே கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும், அவர்களுக்கே 1008 விஷயங்கள் இருந்தாலும் சட்டசபையில் பிரச்சனை, அது வந்து பிரச்சனை பண்ணிக்கலாம். வெளியில் இடங்களில் பார்க்கும்போது இப்படியா மோதிக்குவாங்க? இது வந்து ஆக்கப்பூர்வமான ஒருத்தர் பண்ணுற விஷயமா நமக்கு தெரியல. தலைமை பதவி எப்படி அடையணும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி நடக்குதுன்னு வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் என்னங்க நினப்பாங்க? நியாயமான, நேர்மையான, அதாவது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு சீரழுங்க. நீங்கள் தான் பார்த்துட்டுமே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கேட்டு மனு போடுறீங்க, உள்ளே உள்ள சத்தம் பாட்டில் விட்டு அடிக்கிறீங்க. இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? யாராக இருந்தாலும் தவறு தானே. இதெல்லாம் முடிஞ்சது. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம், பாஜக தாங்க முடிவு பண்ணுன்ட்டு. அது வந்து ஓபிஎஸ் அவர்கள் திடமாக நம்புகிறாருன்னு சொன்ன மாதிரி அன்றைக்கி அவர் டெல்லி போகிறாரு. திடீர்னு இப்போ டெல்லி போகிறதா ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அப்படிங்க போவீங்க? இப்போ டெல்லி போய் இப்போ பிரதமர் மோடியிலேருந்து அமித்ஷாவெலாம் சந்திக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் கண்டிப்பாக சந்திப்பார். இது வந்து ஏற்கனவே நம்ம இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு சமரசம் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணாமலை அவர்களும் சிடி ரவியும் போய் பார்க்குறாங்க. சொன்ன காரணம் என்னென்னா, குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்காக நாங்கள் வந்து ஆதரவு கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குனு முதல்ல போய் இபிஎஸ்ஸை பார்க்குறாங்க, அப்புறம் ஓபிஎஸ்ஸை பார்க்குறாங்க. நியாயமாக பார்த்தா முதல்ல ஓபிஎஸ்ஸை பார்த்து தான் இபிஎஸ்ஸை பார்க்கணும், ஏன்னா அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். சரி, அது ஓகே, இவர் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாங்க. ரைட், கேட்டு பேரையும் பாருங்க. இது மட்டும்தான் பேசினாங்களா? அப்போ வந்து இன்று வந்து 6 மணிக்கு ஓபிஎஸ் பேச போகிறதா சொன்னதை யார் தடுத்தது? திடீர்னு டெல்லிக்கு யார் போக சொன்னது? நமக்கு கிடைக்கிற தகவல் அங்கேயே ஏற்கனவே இந்த விஷயங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓபிஎஸ் தரப்புலேருந்து பேசினதாகவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே வந்து எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தோர் மோடின்னு சொல்லிட்டார். இதுக்கு நம்ம கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்ல, ஏற்கனவே அப்படி தானே சொன்னார். அவர் துணை முதல்வர்னு சொன்னதுனால தான் நான் ஏற்றுக்கிட்டேன்னு. இன்னும் சொல்லப்போனால் ஆழமாக கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம், அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி வலுவாக இருக்கார் தான் சொல்கிறாங்க. அப்படிக்கப்பட்ட நேரத்தில் தென் மாவட்டத்தில் தான் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அங்கே பிஜேபி அவ்வளோ இல்லை. அப்படிங்கும்போது ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்றது தான் நல்லதுன்னு அண்ணாமலை நினைப்பார். இன்னொன்று வந்து அவருக்கு பிரச்சனையே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது அவருக்கு காரணர் பண்ண தான் அண்ணாமலை விரும்புவார். அண்ணாமலை விரும்புகிறவர்களே பிஜேபியும் விரும்புவது. பிஜேபிக்கு என்ன அஜெண்டா? எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே சசிகலாவை என்ன பண்ணார், இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணார், நாளைக்கு ஒருவேளை இவருக்கு வந்து காங்கிரஸ் நாளைக்கு ஜெயிச்சிருச்சுன்னா இவர் நம்மளை எப்படி நடத்துவார், ஒரு எப்படி சொல்கிறது லாயராக அவர் நடந்துக்குவாரா? ஏற்கனவே அவருடைய பழைய ரெக்கார்டு எப்படி இல்லையான்னு நினைக்க மாட்டாங்களா? இன்று டெல்லி அவர் ஓபிஎஸ் போகிறாரு, அப்படி டெல்லி அவருக்கு சப்போர்ட் இருக்குது, டெல்லியிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது மாதிரி தான் நடந்துக்குது. இன்று இரவு அவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லியில் போய் நம்ம ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயங்கள் இதோட முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் போடணும். தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே அதிமுக கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து கொடுக்கறதுக்கு லேட்டாகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆகுது. இன்னொன்று, அனைத்து விதமான தீர்மானங்களும் செல்லாதுன்னு இன்றைக்கி சிவி சனங்கள் சொல்கிறார். எந்த பொதுக்குழுலையாவது அடுத்த டேட் அறிவிப்பாங்களா? டேட்டை பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லுவாங்க. கரெக்டாக ஜூலை 11 ஜூலை 11 எப்படி நடத்த முடியும்? ஜூலை 11 நடத்துறதுக்கே ஓபிஎஸோட ஒப்புதல் வேணும். அப்படியே இருந்தாலும் இவர் தேர்தல் கமிஷன் போக போகிறாரு. தேர்தல் கமிஷன் போனால் என்ன ஆகும்? அது வரைக்கும் நின்றும். நின்றுச்சுன்னா ரெட்டலைக்கு கையெழுத்து போடுற உரிமையே ரெண்டு பேருக்கும் போயிடும். போனால் என்ன ஆகும்? இதெல்லாம் அதான் கூட்டி கழித்து பார்த்தா எல்லாம் பாஜக வந்து முடிவு போகணும். அதனால தான் டெல்லிக்கு போகிறாரு. கூடிய விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொல்லுவார்னா, இதுக்கு சம்மந்தமாக நான் போகல, குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன், அதுக்காக போனேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு நினைக்கிறேன். சொல்லிக்கலாம்.
இவங்களும் என்ன சொல்லலாம், இல்லை குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு வந்து நாங்கள் இவங்க ரெண்டு பேருமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவை எதிர்த்து நிற்கிறோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆதரவே கேட்கறதுனால இவங்க கொடுப்பாங்க, அது நம்ம ஏற்கனவே நிறையா இதில் பார்த்துட்டோம். பிஜேபி இவங்களுக்கு சொல்லவே வேணாம், இவங்க ஆதரவு கொடுப்பாங்க, நிறைய இஷ்யூல் நம்ம பார்த்துட்டோம். அதனால் அதிமுக என்பது இப்போவும் சொல்கிறோம், பாஜக என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஓபிஎஸ் அந்த தைரியத்தில் தான் இருக்கார். எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவளை ஈஸியாக அகற்றிட முடியாது, அதுக்கு நம்ம பாயிண்ட்லாம் சொல்லிட்டோம். ஓபிஎஸ்ஸை ஒருவேளை அகற்றிட்டு ஒற்றை தலைமை வந்தால் அது பிஜேபிக்கு நல்லதில்லை. ஏற்கனவே சசிகலாவை அவங்க அப்படி தான் கார்னர் பண்ணாங்க, இது வந்து இப்படி தான் கார்னர் பண்ணுவாங்க. சசிகலாவை மட்டும் ஓபிஎஸ் நம்பலை, அவர் நிறையா விஷயத்தில் நம்பினார். இந்த மாதிரிலாம் ரூட் எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், இல்லைனா உடனே எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, எதிர்க்கட்சி தலைவர் நான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்க அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இப்போவும் ஓபிஎஸ் இபிஎஸ் தனியாக தானே பார்த்து பேசிட்டு ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்டலைக்கு கையெழுத்து போடுற உரிமை இவங்கிட்ட இருக்குது ஒன்று, இன்னொன்று மதுசூதனன் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு தான் அவங்க அந்த ரெட்டலையை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தார். அதனால் ஓபிஎஸ் வந்து அவருடைய கிரிப்பெல்லாம் விட்டுட்டார், அவற்றுக்கு ஆதரவாளர்களை விட்டுட்டார், அது அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இன்னொன்று அவரே சொல்லலை நான் ஒரு தலைவர்னு, ஆளுமே அவர் எப்பயுமே ரெட்டை தலைமை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை எல்லாத்தையும் தாண்டி முன்னே ஒன்று தான் சொல்லுவோம், நாளைக்கு செங்கோட்டையன் அவர்களோ இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ இல்லை வேலுமணி அவர்களோ யாராக இருந்தாலும் ரெட்டலையோட அந்த சின்னத்தில் இருந்தாங்கன்னா ரெட்டலைக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, தனி மனிதருக்கு இல்லை. அது நம்ம ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம், பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒத்துக்கணும். ஓபிஎஸோ யூபிஎஸோ இங்கே ஆளுமை மிக்க தலைவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் அவ்வளோதான், எல்லாவற்றிற்கும் மேலே ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு தான் பொதுவெளியில் பேச்சு நடக்குது. இது வந்து தலைவராக வரக்கூடியவருக்கு அழகல்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சமரசமாக போய் ஓபிஎஸ்ஐ எடுத்துருமே தவிர இந்த மாதிரி ஒரு ரூட்டில் போயிருக்க வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம். இது வந்து மேலே நிற்காதுன்னு தெரிஞ்சு, ஏன்னா கோர்ட் நேற்று சொல்லுது 23 தீர்மானத்துக்கு மேலே ஒன்றுமே நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு, இல்லை நாங்கள் 11ஆம் தேதி அறிவிப்போங்கிறது எப்படி செல்லும் அப்படின்னு தெரில. இதெல்லாம் சட்டம்லாம் படித்தாங்களா நமக்கு தெரில. எது எப்படி இருந்தாலும் இது வந்து பெரிய சிக்கலில் தான் போய் முடியும். பிஜேபி மறுபடி சொல்கிறோம், பிஜேபி இது சமரசமாக முடியுங்கிறதா நமக்கு கிடைக்கிற தகவல். இப்போவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. என்ன நடக்கும்னு பொறுத்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.